உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ரஜினி சார் அவர்கள் வந்து உங்களுடைய சேவையை பாராட்டி ஒரு ஆம்புலன்ஸ் வந்து பரிசாக கொடுத்துருந்தாங்க. ரஜினி சார் பொறுத்தளவு இதை நான் வந்து ரெண்டாவது சந்திப்பு அவரை சார் சந்திக்கும் போது. நான் எல்லா அரசியல் கட்சி தலைவரை சில பேர் சந்திக்கும் போதெல்லாம் சில வைப்ரேஷன் வந்து பாசிட்டிவாக இருக்கும், சில பேர் நெகட்டிவாக இருக்கும், ஏன்டா இவங்களை சந்திச்சோன்ற மாதிரிலாம் தோணும். ஆனால் அவர் உள்ளே போகும்போது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி, அது என் குரு கிட்ட தான் நான் அதிகமான உணர்வு. இப்போ ஞானி குருமார்கள்லாம் வந்து ஆன்மீக தேடுதலாக நிறைய போயிருப்பார். அவருடைய கால் அந்த யாத்திரை வந்து எத்தனை இடத்துக்கு போயிருக்கு, இமயமலை போயிருக்காரு, போகாத இடமே இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கிற போன பர்சனுடைய பாத தர்ஷன் நம்மக்கிட்ட வாங்கும் போது அந்த நம்மளை ஒழுக்கப்படும். ஆனால் அவர்கிட்ட ஒரு கோஷிக்கணும், உங்கள் பாத தர்ஷனம் வேணும். ஜூன் மாதம் 22ஆம் தேதி ரஜினி சார் கூப்பிட்றாங்க. சாவியும் ஆசி புக்கும் எனக்கு கொடுக்க வந்தார். அப்போ நான் சொன்னேன், சார் இது எனக்கு டொனேஷனாக கொடுத்தா நான் வாங்க மாட்டேன், எனக்கு இது பிச்சையாக போடுங்க, உங்கள் கை மேலே என் கை கீழேனா நான் பிச்சை எடுப்பேன் அவர்கிட்ட, இது நான் கொடுக்கல இறைவன் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சல அண்ணாமலையார் பேரை சொல்லி ஓம் நமச்சாயன் சொல்லி தான் கையில் போட்டார். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இவரை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. இவரை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி இவருடைய ஒர்க்கே வந்து பேசும் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஒரு சோஷியல் ஒர்க்கர், ஆன்மீகம் இப்படிங்கிற பல இதை தாண்டி நிறைய இவர் பண்ணுற வேலைக்காகவே நிறைய அவார்ட்ஸுகளை வாங்கி குமிச்சவர் அவர் தான் டாக்டர் பி மணிமாறன் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. அவர்கிட்ட கேட்குறதுக்கான கேள்விகள் எனக்கு எக்கச்சக்கமாக இருக்குது. அந்த முதல் கேள்வியிலிருந்து நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். ஓகே, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரஜினி சார் அவர்கள் வந்து உங்களுக்கு உங்களுடைய சேவையை பாராட்டி ஒரு ஆம்புலன்ஸ் வந்து பரிசாக கொடுத்துருந்தாங்க. அந்த ஒரு சம்பவம் எப்படி நடந்தது, அந்த ஒரு நிகழ்வு? ரஜினி சார் பொறுத்தளவு இதை நான் வந்து ரெண்டாவது சந்திப்பேன் அவரை சார் சந்திக்கும் போது. முதல் சந்திக்கும் போது நான் 2020 சந்தித்தேன். 2020 வந்து ஒரு வாட்டி எனக்கு அவங்க இதுலேருந்து கால் பண்ணாங்க, இன்றைக்கி வர முடியுமான்னாங்க. சரி சார், நான் அன்றைக்கி சர்வீஸுக்கு நான் மறுநாள் வரலாமான்னு, வாங்க வீட்டில் வரணும், நீங்கள் வந்து பார்க்கணும், பாய்ஸ் காட்டலாம், உங்களுக்கு எதனா அரேஞ்ச்மெண்ட் பண்ணணுமா, இல்லை இல்லை நான் வந்து உங்களை பார்க்குறேன்னு. 2020 போனோடனே வாங்க மணிமாறன் அப்படின்னு நான் கதவு தந்த உள்ளே நான் போகிறேன். ஒரு ஆஃபீஸில் வந்தோடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு, வாங்க உள்ளே வாங்க, உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம் மணிமாறன், உள்ளே உட்காருங்கன்னு எனக்கு டீ காஃபி எல்லாம் உணவெல்லாம் கொடுத்து எனக்கு ரொம்ப எப்படி சொல்லுதுன்னா ஒரு எல்லாருமே சொல்லுவாங்க. நான் எல்லா அரசியல் கட்சி தலைவரை சில பேர் சந்திக்கும் போதெல்லாம் சில வைப்ரேஷன் வந்து பாசிட்டிவாக இருக்கும், சில பேர் நெகட்டிவாக இருக்கும், ஏன்டா இவங்களை சந்திச்சோன்ற மாதிரிலாம் தோணும். ஆனால் அவர் உள்ளே போகும்போது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி, அது என் குரு கிட்ட தான் நான் அதிகமான உணர்வு. ஒரு குருமார்கள்கிட்ட மட்டும்தான் அந்த உணர்வுகள் வந்து அதிகமாக இருக்கும், அந்த ஃபீல், ஒரு பாண்டிங் இருக்கும், ஏதோ ஜென்மத்தில் இவரை சந்தித்த மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும், ஏதோ ரொம்ப பழகப்பட்ட மாதிரியே இருக்கும். சாதாரண கேஷுவலாக பேசுவோம், கேஷுவலாக பழகும். உடனே அவர் பேசுகிற விதமும் சரி, நான் பேசுகிற விதமும் சரி ரொம்ப கேஷுவலாக இருந்துச்சு. அப்போ கேட்டார், இந்த சின்ன வயசில் எப்படி இந்த மாதிரி ஆன்மீக ரீதியாகவும் சரி தொண்டு ரீதியாக எப்படி வந்த, அவர் எடுத்த முதல் கொஸ்டினே என்ன தெரியுங்களா, அப்பா அம்மா எப்படி இருக்காங்க, அப்பா அம்மா நல்லா வச்சுக்கோங்க, அதே போல் நீங்கள் தொண்டு செய்யணும்னு உங்கள் உடலை கெடுத்துக்காதீங்க, உங்கள் உடல் பாதுகாத்துங்க, ஏன்னா அந்த உடல் கடவுளை கொடுத்தது, எந்த விதமான கெடுதலும் அந்த உடலை கொடுக்கக்கூடாது, நல்ல விஷயங்கள் உடலை கொடுத்து இந்த இந்த உலகத்துக்கு நம்ம வந்த தர்ம காரியங்கள் நம்ம செய்யணும் அப்படின்ற நிறைய விஷயத்தை என்கிட்ட வந்து ஷேர் பண்ணார். அதே போல் ரஜினி சார்கிட்ட எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்சிது. அது நான் பொறுத்தவரை என் குருமார்களுக்கு மட்டும்தான் இந்த ஹாரான்னு சொல்லுவாங்க. இப்போ என் குரு எடுத்தீங்கன்னா அகோரி பாபா, அவருடைய ஹாரெல்லாம் பார்த்தா 1 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு ஹாரம் அடிக்கும். அது அந்த ஹாரான்றது என்னன்னா, இப்போ நான் என் குரு சந்திக்க போகிறேன்னு வச்சுக்கேன். பொதுவாக வந்து ஒரு மனிதரை பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள சந்திக்க போனால் நம்ம மனசில் 1000 கற்பனை இருக்கும். அவங்கள சந்திக்கும் போது அது எல்லாமே எம்டி ஆகிடும், மறந்துடும். நம்ம என்ன கேள்வி கேட்கறனே தெரியாத மறந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்களா வாய பிறந்துன்னு பார்த்துன்னு இருப்போம். அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அந்த மாதிரி உருவாக்கிடும். அது என்ன, ஒரு திரைப்பட்டு விட்டுரும். அந்த திரைக்குள்ள இவங்க சொல்றதுதாங்க நடக்கும், வேற எதுவுமே நடக்காது. ஸோ அந்த மாதிரின்றதான் ஹாரான்னு சொல்லுவாங்க. அது அந்த ஹாரம் எங்க எங்க தெரியும்னா, மிகப்பெரிய கோவில்ல நடக்கும். பெரிய பெரிய மன்னர்கள் கட்டப்பட்ட கோவிலில் கூட ஜீவசமாதி கோவில் இருப்பாங்க, அந்த கோவில்லாம் நடக்கும். இப்போ திருவண்ணாமலை அருணாச்சல ஈஸ்வரர் எடுத்துக்கலாம், ராமேஸ்வரர் எடுத்துக்கலாம்,
திருப்பதி வெங்கடாஜலபதி எடுத்துக்கலாம். இப்போ திருப்பதிக்கு போகும்போது பொதுவாக பார்த்தீங்கன்னா வெங்கடாஜலபதி உள்ளே போகும்போது ஆயிரத்தெண்டு கற்பனையில் உள்ளே போவோம், சாமியை பார்க்கணும், அதை கேட்கணும், இதை கேட்கணும், சாமி உள்ள அந்த என்ட்ரன்ஸை உள்ள சாமி இப்படி பார்த்தோன்னே கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரெண்டு செகண்டு தான் அந்த கோவிந்தா 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 சொல்லிட்டு நம்ம என்ன சொல்ல வந்தோமா சாமிகிட்ட சொல்ல முடியாத கோவிந்தான்னு சொல்லிட்டு வெளியே வந்துடும், அடாடா சாமி பார்த்தோம் எதுவுமே சொல்ல முடியலன்றாரு. ஸோ இதுதான் அந்த எனர்ஜிஸ். ஸோ நம்ம மைண்டை வந்து எம்டி ஆகி விட்டுரும். அந்த எம்டி வந்து ரஜினி சார் கிட்ட நான் உணர்ந்தேன். நான் அவர்கிட்ட நிறைய பேசணும், நிறைய விஷயங்கள் சொல்லணும். நான் பத்து வார்த்தை பேசினா ஒரே வார்த்தையில் முடிச்சுடுவார். உண்மையுமே அவர் வந்து எனக்கு ஒரே தலைவர் வந்து அருணாச்சல ஈஸ்வரர் தான். நான் அதுக்கப்புறம் வந்து நான் தலைவர் அப்படின்னு நான் சொன்னது ரஜினி சார் தான், ரஜினி சார் தான் சொன்னேன். ஏன்னா எனக்கு தலைவர் அவர் தான், என் குரு அகோரி பாபா. அந்த தலைமைன்றது ரஜினி சார் கிட்ட நிறைய இருக்குது. அந்த நல் ஒழுக்கம் இருக்குது, நல்ல பண்பாடு இருக்குது, தர்ம குணம் இருக்குது, அதே போல் எல்லாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிற ஒரு மனப்பக்குவத்தோடு வாழ்ந்துட்டுருக்கார். வாழும் மகான் என்னை பொறுத்தளவு ரஜினி சார் நான் வந்து ஒரு மனிதரெல்லாம் பல வாழும் மகானாக தான் பார்க்குறவர். ஓகே, கண்டிப்பாக வந்து நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அவர் ஆன்மீகத்தில் எந்த அளவுக்கு ஈடுபாடு இருக்கிறவர் அப்படிங்கிறது. நம்ம நிறைய விஷயங்கள் அவர் ஃபாலோ பண்ணாலே நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும். முக்கியமாக அவர் வந்து பாபாஜியை வந்து தீவிரமாக ஃபாலோ பண்ணுறவர். ஸோ அந்த ஒரு விஷயம் உங்ககிட்ட ஏதாவது ஷேர் பண்ணியிருக்காரா? இல்லை, அவர் ஆன்மீகம் என்கிட்ட சில விஷயங்கள் ஷேர் பண்ணுறாரு. சில விஷயங்கள் வந்து அவர் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஞானி குருமார்கள்லாம் வந்து ஆன்மீக தேடுதலில் நிறைய போயிருப்பார். இப்போ அவர் வயது பார்த்திங்கன்னா 74, இப்போ என்னுடைய வயது 37. அவர் 74 வயசில் அவருடைய அனுபவம் கூட என்னுடைய வயது இல்லை. அவருடைய கால் அந்த யாத்திரை வந்து எத்தனை இடத்துக்கு போயிருக்கு, இமயமலை போயிருக்காரு, போகாத இடமே இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கிற போன பர்சனுடைய பாத தர்ஷனம் நம்மக்கிட்ட வாங்கும்போது அந்த நம்மளை ஒழுக்கப்படும். நீங்கள் சென்ற அந்த பாதம், அந்த பாதை நான் செல்ல போயின்னுக்கிறேன், எனக்கு பிளெஸிங் பண்ணுங்க அப்படின்றதுக்காக தான் நான் அவர்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் கேட்டேன், உங்கள் பாத தர்ஷனம் வேணும் அப்படின்னு. நீங்களே என்னுடைய 27 குருமாரில் நீங்களே எனக்கு ஒரு குரு தான், தயவுசெய்து மறுத்துடாதீங்க, எனக்கு உங்கள் பாத தர்ஷனம் வேணும் அப்படின்னோடனே அவர் ஒப்புதல் கொடுத்தாரு. அவரோட பாதத்தை தொட்டு வணங்கும் போது இந்த குழந்தை பாதம் தொட்டால் எப்படி இருக்குமோ, இது குருமார்களுக்கு மட்டும்தான் இருக்கும், எல்லார் பாதையும் தொடக்கூடாது. ஏன்னா பாதத்தை தொட்டோம்னா பாத தர்ஷனம் பாவ விமோசனம் ரெண்டு விஷயம் இருக்குது. இது குருமார்களில் வாங்கினா புண்ணியம் வரும். நீங்கள் இப்போ ரோட்டில் போகிறவன் கண்டவன் போகிற காலில் வந்தீங்கன்னா அவன் பாவத்தை உனக்கு கொடுத்துட்டு போயிடுவான், அவன் பண்ண கர்மலாம் உனக்கு கொடுத்துட்டு போயிடுவான். ஸோ வீர கால் கொடுக்குற அதான் சொல்லுவாங்க, பாத்திரம் அறிஞ்சு பிச்சைடு, பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஆன்மீகத்திலும் சார்ந்தது. அப்போ அவர் பாதத்தை தொடரும்போது அவருடைய பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நான் 2020 உணர்ந்தேன். அப்போ என்னை என்னுடைய ஷோல்டர் மேலே அவர் கை போடுறார். இப்படி என்னை கை போட்டு இப்படி அணைச்சி இப்படி நிற்கிறோம் ரெண்டு பேரும். அப்போ அவருடைய வேவ்லேருந்து ஃபுல்லாக நான் இழுக்கிறேன், எனக்கு தெரியுது அந்த பாசிட்டிவ் எனர்ஜி தெரியுது. அப்போ இவ்வளோ பெரிய மனிதர்கிட்ட நான் நிற்கிறேன்னா, எவ்வளோ சிஎம் சந்திச்சிருக்கேன், ஜனாதிபதி சந்திச்சிருக்கேன், எல்லாம் சந்திச்சிருக்கேன், அந்த உணர்வு என்னால் பண்ண முடியல. இதே உணர்வு வந்து முதல் உணர்வு அப்துல் கலாம் சார், செகண்ட் உணர்வு ஜே ஜெயலலிதாட்ட உணர்ந்திருக்கேன். 2014 தமிழக முதல்வர் வந்து எனக்கு அவார்டு கொடுக்குறாங்க. 2015 கொடுக்கும்போது அந்த அவார்டு வாங்குற இடத்துல அந்த எனர்ஜி இழுக்குது. சம்மந்த மேல நான் அவங்க முகத்தையே பார்த்துருக்குறேன், அவங்க அவார்டு பார்த்துன்னு இருக்கிறாங்க, அவார்டு பாருங்க அவார்டு பாருங்கன்றாங்க, அவார்டு பார்த்து நான் அவங்க முகத்தை போகிறேன், அவ்வளோ இழுக்குது அந்த பாசிட்டிவ் எனர்ஜிஸ். உடனே பார்த்துட்டு உடனே நான் உன்னை கேப்டனில் சந்திக்கணும்ட்டாங்க அவங்க. டக்குன்னு அவங்க என்ன நினைச்சாங்க தெரில, பக்கத்து சிபிச்சு செக்ரட்டரி இருக்காரு, அப்போ ஞான தேசியம் சார். உடனே சொல்லிட்டு இவங்க வேறு கேப்டன் சந்திக்கணும், என்ன சொல்ல போகிறாங்களோ தெரியல. அப்போ தான் உங்களுடைய சேவைலாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், உங்களுடைய ஒரு பயோடேட்டா கொடுங்க நாங்கள். அதுக்கப்புறம் தான் எனக்கு தேசிய விருதுலாம் எனக்கு அவங்களுடைய இதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி பாசிட்டிவ் என்ன உள்ளவங்க. அதே போல் கலைஞரும் சொல்லலாம், சில அரசியல் கட்சி தலைவர் அது எல்லாருக்கிட்டையும் இருக்கா, சில பேர்கிட்ட மட்டும்தான் இருக்குது உணர முடியும். ஸோ இந்த மாதிரி மூணு பேரும் உணரும் போது எனக்கு ரொம்ப 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 பாசிட்டிவ் எனர்ஜிஸ் நிறையா இருந்தது. எனக்கு அதிகமான பாசிட்டிவ் எனர்ஜி இவங்ககிட்ட அந்த நிறைஞ்சிருந்தது. இவங்க மூணு பேருமே பார்த்தீங்கன்னா இறையாற்றல் ரொம்ப 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 வாங்கியிருந்தோம். அப்போ பாத தர்ஷனம் பண்ணிட்டு உனக்கு என்ன வேணும் எனக்கு கேளு, என்ன உனக்கு சர்வீஸ்க்கு எதனா கேளு அப்படின்னு அப்பயே என்ன கேட்டார். அப்போ என்ன எது வேண்டாம் அப்படின்னு, இல்லை எதனா கேளு அப்படின்னாரு. சரி எனக்கு கொடுப்பீங்களா, கண்டிப்பாக தரேன் அப்படின்னாரு. உங்களுடைய ஆசையும் அருள் மட்டும் எனக்கு கொடுங்க, நான் பிச்சையாக கேட்குறேன் அப்படின்னு. அவர் கண்டிப்பாக அது என்றைக்கும் இருக்குது, வேறு எனக்கு இல்லை, எனக்கு எதுவும் வேண்டாம், உங்களுடைய ஆசையாரு மட்டும் போதும் சொல்லிட்டு வந்துட்டேன். அந்த சந்திப்பு ரொம்ப சிறப்பாக அமைஞ்சது. அதுக்கப்புறம் நான் வந்து தொடர்ந்து நல்லடக்கம் பணிகள் செஞ்சுட்டு இருந்தேன். மெயினாக கோவிட் டைமில் பார்த்தீங்களா, கோவிட்டில் இறந்தவங்களை வந்து நம்ம நல்லடக்கம் பண்ணோம். நான் கோவிட்டில் இறந்தவங்களை மட்டும் 325 ஆன்மாக்கள் நம்ம நல்லடக்கம் பண்ணியிருந்தோம். அதில் 325 ஆன்மாவுக்கும் உறவு இருந்தது, உறவு இருந்து கூட கொல்லி போடாத நிலைமைக்கு தள்ளப்பட்டது. இதுதான் கருமான்னு சொல்கிறது. ஸோ எல்லாம் இருந்து கூட எதுவுமே இல்லை, வெறுமையாக இருக்குது பாருங்க. ஸோ இதுதான் ஒரு மிகப்பெரிய நம்ம செய்த கர்மாக்கள்னு சொல்லுவாங்க.
அந்த மாதிரி செய்யும் போது அவங்க முன்னெடுத்த பேர் நம்ம நல்லெடுக்க முடியும். மூணு மாவட்ட ஆட்சித்தலைவர், திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர், வேலூர், திருப்பத்தூர் மூணு மாவட்ட ஆட்சித்தலைவர் கூப்பிட்டு அவார்டு கொடுத்தாங்க, ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. இந்த செய்தி வந்து ஃபுல்லாக வந்தது. சாரும் பார்த்துருக்காரு, பார்த்துட்டு ரொம்ப நான் அப்போ சொன்னார் ரொம்ப உஷாராக பண்ணு, கேர்ஃபுல்லாக பண்ணுனாரு. அப்புறம் திடீர்னு கூப்பிடுவோம் நாங்கள், சடனாக கூப்பிட்டாங்க. சாரே தான் முடிவு பண்ணார், இத்தனைக்கு பெரிய ஆம்புலன்ஸ் உங்களுக்கு வாங்கி தரேன்னாங்க. எனக்கு பெரிய ஆம்புலன்ஸ் வச்சு என்னால் மெயின்டைன் பண்ண முடியாது, எனக்கு இதுவே போதும், உங்கள் ஆசிரியர்களுக்கு போதும், எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நல்லா நான் இது இதெல்லாம் எனக்கு ஒப்பிட சொன்னால் இதெல்லாம் நான் விரும்பலை, நான் விரும்புகிற மாதிரி தான் எனக்கு இவ்வளோ தலைவர் இவ்வளோ பழக்கம் வச்சுக்கணும், எவ்வளோ வேணால் சம்பாதிக்கலாம். எனக்கு இப்போயும் சொல்கிறேன், ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள் புண்ணியத்தை சம்பாதிச்சுட்டு போகணும், இந்த நொடியை நான் இறந்து போனோன்னா எனக்கு சந்தோஷமாக போயிடுவேன். என் நான் இறைவன்கிட்ட கேட்குற ஒரே விஷயம் என்னன்னா, என் தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை செஞ்சுட்டுனா அதுக்கப்புறம் நீ எப்போனா என்ன கூட்டிகிட்டு போயிடு, அடுத்த நொடி கூட எனக்கு கூட்டிட்டு போயிடு. ஏன்னா அவங்க செய்யாத போயிட்டுனா நான் என்ன அவங்க எனக்கு கொடுத்த பிறவியுடைய பலன் நான் இல்லாத போயிடுவேன். திரும்பி நான் ஒரு பிறவி எடுத்துன்னு வரணும், திரும்ப தாய் தந்தைக்கு தேவை கடமை செய்யணும். ஸோ இதை கண்டினியூட்டி பண்ணுறாதான்றதான் என் குருகிட்டையும் கேட்டிருக்கேன், இறைவன்கிட்ட நான் கேட்டிருக்கேன். ஜூன் மாதம் 22 ரஜினி சார் கூப்பிட்றாங்க. ரஜினி சார் ஃபவுண்டேஷன்லேருந்து எனக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தகவல் தெரிவித்தாங்க, சார் நாளைக்கு உங்களை சந்திக்கிறாரு, நீங்கள் வந்துடுங்க, வரும்போது யாரையும் கூப்பிட்டு வரேன், நீங்கள் தனியாக வாங்க. எப்பயுமே நான் ஆன்மீக ரீதியாக சரி, அரசியல் கட்சி தலைவர் சந்தித்தாலும் சரி, என் குரு சந்தித்தாலும் சரி, என் குரு யாருன்னு யாருக்குமே தெரியாது. இன்றைக்கி எனக்கு 27 குருமார்கள் இருக்கிறாங்க, யாருக்கும் தெரியாது யார் யாருன்னு, அதை வெளிப்படுத்தக்கூடாதுன்னு அவங்களுடைய உத்தரவு, அவங்களுடைய வாக்கு அது. அதே போல் நான் சந்திக்கிற ஒரு ஒரு ஆளும் ஒரு ஒரு மனநிலை இருப்பாங்க, ஒரு ஒரு நிலை இருப்பாங்க. இப்போ நல்லது கெட்டது வந்து அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நம்மகிட்ட மனசு விட்டு ஷேர் பண்ணுவாங்க. அது கூட ஒருத்தனை வச்சுக்கணும், நம்ம ஷேர் பண்ணால் அது தேவையில்லாத வெளியே நம்ம மனநிலை மாரி கூட வர ஒரு மனநிலை இருக்காது, அதை தேவையில்ல மன அழுத்தங்களை கொடுக்கும். பொதுவாக நான் யாரையும் எங்கேயும் கூட்டின்னு போகப்படுத்தல, நான் தனியாக தான் போகணும், இல்லை நான் தனியாக தான் சாவறேன், வாங்க அப்படின்னாங்க. அப்படி ஜூன் 22 அன்றைக்கி வந்து விழாக்காமல் அன்றைக்கி சங்கட சக்தி 10:30 கரெக்டாக 10 மணிக்குள்ளே போகிறோம். டைம் பார்த்து நல்ல நேரத்தில் அந்த சாவி என்கிட்ட கொடுக்க வராரு, சாவியும் ஆசி புக்கும் எனக்கு கொடுக்க வந்தார். அப்போ நான் சொன்னேன், சார் இது எனக்கு டொனேஷனாக கொடுத்தா நான் வாங்க மாட்டேன், எனக்கு இது பிச்சையாக போடுங்க, உங்கள் கை மேலே என் கை கீழேனா நான் பிச்சை எடுப்பேன் அவர்கிட்ட, இந்த ரெண்டு கையை ஏந்தி இப்படி கேட்பேன். அவர் என்ன சொல்வார், இது நான் கொடுக்கல இறைவன் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சல அண்ணாமலையார் பேரை சொல்லி ஓம் நமச்சாயன் சொல்லி தான் கையில் போட்டார், போட்டு சிரிப்பார். அப்போ நான் அவர்கிட்ட சொல்கிறேன், இந்த காருக்கு உரிமையாளர் அண்ணாமலையார், இந்த காருக்கு உபயதாரர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் நீங்கள், இந்த காருக்கு வேலைக்காரன் டிரைவரு பிச்சைக்காரன் தான் மணிமாறன் அப்படின்னோடனே, இல்லை இது இறைவன், நீ என்றைக்கும் உன் தொண்டு தர்மங்களை செய்யணும், ஒரே விஷயம் மணிமாறன், இது நான் கொடுத்ததுன்ற மனதில் இருக்கிற எண்ணத்தை தூக்கிடு, இது நான் கொடுக்கல இது வந்து இறைவன் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு, உன்னுடைய சேவை தொடர்ந்து செய்கிறதுக்கு இறைவன் போடுற ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசு இது அப்படின்னு சொல்லி எனக்கு ஊக்குவித்தார். ஊக்குவித்து ஆசீர்வாதம் பண்ணி உணவெல்லாம் சாப்பாடு கொடுத்தாங்க, நிறைய விஷயங்கள் செஞ்சாங்க. அதே மாதிரி நான் நல்லெடுக்கிற பிரசாதத்துக்கு பார்த்தீங்கன்னா, சார் கையால் ஒரு 2 பிரசாதத்துக்கு நல்லெடுக்கிறதுக்கு அவர் தான் உபயம் பண்ணார் அந்த பிரசாதத்துக்கு. அதே போல் அவர் கேட்பார், உனக்கு எதனா வேணுமான்னு. இப்போ கூட நான் சார்கிட்ட கேட்குறது, சார்கிட்ட எனக்கு கண்டிப்பாக வேணும், அவருடைய ஆசையும் அருளும், நான் உயிராக இருக்கிற வரைக்கும் அவர் ஆசையும் அருளும் எனக்கு என்றைக்கு வேணும். ஏன்னா நல்லவங்க வந்து நல்ல ஆன்மாவை பார்க்கறதும் இந்த உலகத்தில் கஷ்டம், நல்ல ஆன்மாக்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறதும் கஷ்டம், ஒரு மிகப்பெரிய கஷ்டம். அதே போல் நல்ல ஆன்மா சந்திக்கிற பாக்கியம் இறைவன் எனக்கு கொடுத்துருக்கான், நல்ல ஆன்மாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குற தன்மையும் எனக்கு கொடுத்துருக்கான். அப்போ வந்து நான் பாத்திரம் அறிஞ்சு பிச்சை எடுக்கணும். அப்போ நான் பிச்சை எடுக்கிற நிலைமை இருக்கும் போது அந்த அருளும் ஆசையும் எனக்கு பிச்சை கொடுங்க, என்னுடைய அருளும் ஆசையும் நான் உயிராக இருக்கிற வரைக்கும் உனக்கு என்றைக்கு இருக்குது, இறைவனும் கூட துணை இருக்கான், நீ எதையும் கவலைப்படாத, தர்மம் தொடர்ந்து செஞ்சிட்டேன்னு அவர் எனக்கு உபதேசம் பண்ணி அவர் ஆசையும் அருளும் கொடுத்து என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்தி. பொதுவாக பார்த்திங்களா, எல்லாருமே அவங்க ரசிகர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்தவே பெரிய விஷயம், எனக்கு 25 ஃபோட்டோ கூட நின்று வச்சு நான் எப்படிலாம் அவரை நான் வந்து உண்மையாக ஒரு குழந்தைத்தனமாக தான் நான் அங்கே நடந்துக்கினேன் அவர்கிட்ட. அவர் அதெல்லாம் இல்லை மணிமாரி, உனக்கு என்ன வேணும், அடுத்தது உனக்கு என்ன வேணும், உனக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னாரு. ரொம்ப அவர் தலை தடவி கொடுத்தாரு, தலைவர் உங்கள் காலை தொட்டுக்கலாமா பார்த்துக்கலாம் எதுவுமே. அவ்வளோ பெரிய மனிதருங்க எல்லாருமே, எப்படி ஒரு விதம் நம்ம எடுத்துக்கிற போது அந்த மனுஷன் ட்ரெஸ்ஸு சாதாரண காட்டன் தான், தொடங்கும் போது அவ்வளோ எளிமை. உண்மையாக சொல்கிறாங்க, பணம் காசு யாருக்கிட்ட வேணால் இருக்கலாம், சொத்து சோகம் இருக்கலாம், ஸோ எதுவுமே இல்லை, வெறுமையாக இருந்தது. ஸோ அவர்கிட்ட நான் புரிஞ்சுக்கினது, அவர்கிட்ட ஒரு நல்ல விஷயம் நான் கற்றுக்கினது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ இருந்தாலும் வாழ்க்கையில் எம்டின்றத அவர்கிட்ட நான் உணர்ந்தேன். எவ்வளோ வேணால் இருக்கும், ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை ஜீரோ அப்படின்றது அவர் போட்டுக்கிற உடையிலையும் அவர் நடந்துக்கிற தன்மையில நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அவர் வயது 74, அந்த வயதில் பார்த்தேன் என் வயது 37,
அந்த வயதுடைய அனுபவம் எனக்கு பெறணும் போது நான் 74 ஆகும்போது எப்படி இருப்பேன்றதை நான் உணர்ந்து பார்க்குறேன். அவர் ஆசை கிடச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரஜினி சார் பொறுத்தளவு எனக்கு இறைவனுக்கிட்ட நான் ரெண்டே விஷயம் தான் என் குருக்கிட்டே வேண்டிக்கிறேன். ரஜினி சாருக்கு நீண்ட ஆயுள், நீண்ட ஆரோக்கியம், அவருக்கு மன நிம்மதி கொடுத்து சந்தோஷமாக இருக்கணும். அவர் என்ன நினச்சாரோ அது நடக்கணும். அறிவோம் அறிவோம் அறிவோம். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்டர்வியூவாக இருந்தது இது. உங்களால் வந்து நான் நிறைய விஷயங்கள் இந்த இன்டர்வியூவில் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நம்ம பெத்த அப்பா அம்மாவுக்கும் சரி, இல்லை நம்ம கூட பிறந்தவங்களுக்கும் சரி, யாருக்கும் நம்ம ஹெல்ப்பு அப்படின்னு சொல்லணும்னா பண்ண முடியாத காலத்தில் இப்போ இருக்காங்க நிறைய பேர். ஆனால் யாருனே தெரியாத, எந்த உறவுமே இல்லாத ஒருத்தவங்களுக்கு நீங்கள் இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக காட் கிரேஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எந்த ஒரு அருளும் இருந்ததான் தான் நம்ம அதை அடுத்தடுத்து செய்ய முடியும். அந்த ஒரு அருள் வந்து உங்களுக்கு இன்னும் நீண்ட நாள் கிடைக்கணும் அப்படின்னு நான் கண்டிப்பாக பர்சனலாக வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. ரொம்ப சந்தோஷம். என்னை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் நான் உயிராக இருக்கிற வரைக்கும் யாரும் அனாதல்ல. நான் உயிராக இருக்கிற வரைக்கும் நான் அவங்களுக்கு ஒரு உறவாக, ஒரு மகனாகவோ, ஒரு சகோதர சகோதரியாக இருந்து கண்டிப்பாக அவங்க செய்ய வேண்டிய கடமை நான் செய்வேன். நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க. அதே போல் உங்களுக்கு என்ன கடமைகளை செய்யணுமோ, என்ன உதவி வேணாலும் என்னை கண்டிப்பாக நீங்கள் அணுகலாம். என்னால் முடிஞ்ச உதவிகளை உங்களை கண்டிப்பாக செய்கிறேன். இப்பயும் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன், நான் உயிராக இருக்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாரும் ஆனதில்லை. அறிவோம் அறிவோம். ஓம் நமச்சிவாய. குருவே சரணம்.